இத்தனை நாளாக ஹெஸ்புல்லா நாங்கள் டோமை அடிச்சிட்டோம் டோமை அழிச்சிட்டோன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா தெரியும் தூரத்தில் இருந்து ஒரு ட்ரோன் மூலிமா எடுக்கப்பட்ட இமேஜாக இருக்கும் அந்த ட்ரோனில் வந்து டோமை போயிட்டு ஒரு ஏவுகணை தாக்குற மாதிரி அதுக்கப்புறமா அது வெடித்து செல்கிற மாதிரியான காட்சிகள் தான் பதிவாகியிருக்கும் ஆனால் நேற்று ஹெஸ்புல்லா ஒரு சிறப்பான சம்பவத்தை இந்த டோமுக்கு பண்ணியிருக்காங்க ஈரான் மேட் வெப்பனை வச்சு ஈரான் மேட் ஒரு மிசைலை வச்சு இந்த ஐன்டோமை அடிக்கிறத ஒரு ஃபூட்டேஜாக அந்த மிசைலில் இருக்க இன்பில்ட் கேமரா மூலியமாகவே ஒரு ஃபூட்டேஜாக எடுத்து இப்போ வெளியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் ரொம்பவே சஸ்பென்ஸான ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா இதில் ஹெஸ்புல்லா பயன்படுத்தினது இஸ்ரேலால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஏவுகணை அதை ஈரான் எப்படி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி இந்த ஹெஸ்புல்லா கிட்ட கொடுத்தாங்கன்றது ஒரு பெரிய வரலாறு இருக்குது இது எல்லாத்தையுமே இந்த பதிவு டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஸோ வாங்க விட கொள்ள நானும் உங்கள்கிட்ட தமிழ் கிருஷ்ணகம் டிபி ட்ரெண்டிங்ஸ் அலமஸ் ஆன்டி டேங்க் கைடெட் கூட சொல்லலாம் இதை பயன்படுத்தி தான் ஹெஸ்புல்லா இஸ்ரேலோட இந்த அயன்டோம நேத்து அடிச்சிருக்காங்க இதை பற்றின வீடியோ எல்லாமே நேற்று நைட்ல இருந்து ரொம்பவும் வைரலாக சோஷியல் மீடியா முழுக்க வைரல் ஆயிட்டு இருக்கு முதல்ல இந்த தாக்குதலானது எப்படி நடத்தப்பட்டுச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏவுகணையானது எப்படி இஸ்ரேல் கிட்ட இருந்து ஈரானுக்கு போச்சு ஈரான்ல இருந்து இப்போ ஹஸ்புல்லாவோட கைகளுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்த்துருவோம் அப்போ இதுக்கான காரணம் இந்த ஹெஸ்புல்லாவுக்கு இந்த மிசைல் கிடைச்சதுக்கான காரணம் நமக்கு புரியும் ரெண்டாயிரத்தி ஆறில் செகண்ட் லெபனன் வார்ன்றது இந்த இஸ்ரேலுக்கும் லெபனனுக்கும் நடுவில் ஏற்படுது ரொம்பவே ஒரு பெரிய போரா இது மாறிட்டு இருக்கு இதுல இஸ்ரேலோட தாக்குதல்ன்றது இந்த லெபனன் மேல ரொம்பவே தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு ஹெஸ்புல்லாவால இந்த இஸ்ரேலோட தாக்குதலை சமாளிக்கவே முடியல ஆனா இதுல இஸ்ரேல் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க என்னன்னா இஸ்ரேல் கிட்ட இருந்ததுலயே அப்ப ரொம்பவும் சக்தி வாய்ந்ததா இருந்த ஸ்பைக் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் இதை ஹெஸ்புல்லாவோட போர்ஷன்ஸ்க்கு எதிராக அதிகமா இந்த இஸ்ரேல் பயன்படுத்தியிருந்தாங்க ஆனா இதுல இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட ஒரு பின்னாடி என்னன்னா இதுல ஒரு சில மிசைல்ஸ் ஆனது சரியா போயிட்டு அதோட டார்கெட்டை அடிச்சாலும் அது வெடிக்கல இப்படிப்பட்ட மிசைல்ஸை ஹஸ்புல்லா கேப்சர் பண்றாங்க ஹெஸ்புல்லா கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அந்த மிசைல்ஸை வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க நேராக இந்த மிசைல்ஸை தூக்கி ஈரான் கிட்ட கொடுக்குறாங்க அப்படி ஈரான் கிட்ட கொடுத்ததும் ஈரானுக்கு இது ஒரு பெரிய ஜாக்பட்டாக மாறுது ஈரானுக்கு இது ஒரு பெரிய ரிசோர்ஸாகவும் மாறுது இதுக்கான காரணம் என்னன்னா ஈரானை பொறுத்தவரைக்கும் அவங்க உற்பத்தி பண்ற ஆயுதங்களை விட மற்ற நாடுகளோட ஆயுதங்களை எடுத்து அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதன் மூலயமா இன்னொரு ஆயுதத்தை உருவாக்குறதுல ரொம்பவே கை சொல்லலாம் இது இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா அதிகமா இந்த ஈரானில் இதுதான் நடந்துட்டு இருக்கு அமெரிக்காவோட வெப்பன்ஸை அமெரிக்காவோட ட்ரோன்ஸை அமெரிக்காவோட மிசைல்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையுமே இப்ப ஈரான் கிட்ட இருக்க அதிநவீன ஆயுதங்கள் எடுத்து பார்த்தோன்னா அது ஒன்னு அமெரிக்கா கொடுத்ததா இருக்கட்டும் அதை அப்கிரேட் பண்ணி இவங்க வச்சுருப்பாங்க அப்படி இல்லையா அமெரிக்கன் மேட் வெப்பன்ஸோட இன்னொரு வெர்ஷனை உருவாக்கி அதை இவங்களோட ஈரானிய நேம்ல வச்சு இதை புது ஒரு வெப்பனாக இந்த உலகத்துக்கு காமிப்பாங்க அதை தான் ஈரான் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த ஸ்பைக் ஆன்டி டேங்க் கைடல் மிசைலையும் ஈரான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இஸ்ரேலுக்கும் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் ஈரான் கிட்ட நம்மளோட இப்படிப்பட்ட ஒரு ஏவுகணைன்றது சிக்கிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இதை ஈரான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுவாங்கன்னு தெரியும் ஆனால் இதை ஈரான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் ஏன்னா நம்மளோட டெக்னாலஜின்றது வேறு ஈரானோட டெக்னாலஜின்றது வேறு இதை டீகோட் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அவங்க முடிக்கிறதுக்கு குறைஞ்சது ஏழு இல்லை எட்டு வருஷம் ஆகுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒரு கணக்கு போடுறாங்க ஆனால் அங்கே நடந்ததே வேறு வெறும் மூணே வருஷத்தில் இருந்து கைப்பற்றப்பட்ட அந்த ஏவுகணையோட ஒரு அப்படியே ஒரு ஒர்க்கிங் போர்ட்டோட்டை இப்போ இந்த ஈரான் உருவாக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இந்த அலமஸ் ஏ ஈரானோட ஆர்மிகள்ல சர்வீஸ்க்கு வருது இந்த ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் இதில் மொத்தம் மூணு வருஷம் இருக்கு அலமஸ் ஒன் அலமஸ் டூ அலமஸ் த்ரீ அலெமஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் மூணுல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் அதிகபட்ச தூரம் இது தாக்கக்கூடிய திறன் வச்சிருக்கும் அலமஸ் டூவை பொறுத்த வரைக்கும் அஞ்சுல இருந்து எட்டு கிலோமீட்டர் அலமஸ் த்ரீயை பொறுத்த வரைக்கும் எட்டுல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் போயிட்டு தாக்கக்கூடிய அந்த ஒரு திறனை கொண்டது இந்த மூணு வேர்ஷன்ஸ்மே ஸ்பைக் ஏடிஜிஎம்மோட அப்படியே இன்னொரு காப்பியாக மாறுது அதை விட ரொம்ப அதிநவீனமான ஒரு ஏவுகணை அமைப்பாக மாறுது இந்த ரெண்டு மெத்தட்ஸில் ஈரான் வந்து லான்ச் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஒன்னு ட்ரைபாட் மூலியமாக இன்னொன்னு ட்ரோன்ஸ் மூலியமாகவோ இல்லை வேற ஏதாச்சும் லான்ச்சர்ஸ் வச்சோ இந்த அலமஸ் த்ரீன்றதை பொறுத்த வரைக்கும் அதை மேனுவலாக லான்ச் பண்ண முடியாது ட்ரோனோட உதவியோட அப்படின்னா வேற ஏதாச்சும் ஒரு லான்ச்சர் வேஸ்ட்டு அந்த மாதிரி தான் பண்ண முடியும் இதை பொறுத்த வரைக்கும் ஜாவ்லின் ஆன்டிடெக் கைடன் மிசைல் பற்றி நம்ம பார்த்துருப்போம் அது எப்படி அந்த ட்ரெஜெக்டரியை மாற்றி பறக்குமோ அதே ஒரு மெக்கானிசமில் தான் இந்த ஒரு ஏவுகணையும் பறக்கும் லைன் ஆஃப் சைட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு டேங்கை வந்து நம்ம குறி வச்சிட்டோம்னா அது அந்த பார்வைக்கு புலப்படக்கூடிய அந்த ஒரு ட்ரெஜெக்டரியிலே பறந்து போயிட்டு அதோட இலக்கை அடிக்கும் ஆனால் ஜாவ்லின் ஆன்டிடெக் கைடன் மிசைல்ன்றது இதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக நடக்கிற ஒன்று இதை லான்ச் பண்ணதும் அது நேராக ஆல்டிடியூட் கெயின் பண்ணி ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது மீட்டர் வரைக்கும் உயரம் போகும் உயரம் போனதுக்கு அப்புறமா அதோட டார்கெட்டை மேல இருந்து லாக் பண்ணிட்டு உடனடியாக அந்த டார்கெட்டை நோக்கி ஒரு டீப் டைவ் அடிக்கும் அப்படி டைவ் அடிக்கிறப்போ அந்த டேங்குக்கு எந்த இடத்துல ஆர்மர் கோட்டிங் கம்மியா இருக்கு ஆர்மர் பிளேட்ஸ் கம்மியா இடத்துல போயிட்டு வெடிச்சு செதறும் இதுல ஐஆர் சீக்கிரம் தான் இருப்பாங்க அந்த இன்ஃப்ரா ரேட் இமேஜினிக்காக இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணைன்றது ஈரான் கிட்ட இருக்கிறது அது ஈரானுக்கு மட்டும் ஒரு நல்ல விஷயமா வரல ஹெஸ்புல்லா கைகளுக்கும் இந்த வெப்பன் சிஸ்டமானது வருது ஹெஸ்புல்லா கிட்ட வந்ததுக்கு அப்புறமா எப்ப சின்ன சின்ன பார்டர் எஸ்கலேஷன் இந்த இஸ்ரேல் கூட வருதோ அப்பல்லாம் முக்கியமான டார்கெட் அடிக்கிறதுக்காக இந்த ஒரு ஆன்டி டேங் கைட் மிசைல பயன்படுத்தி இருக்காங்க குறிப்பாக சொல்லணும் ஜனவரி மாதத்தில் இஸ்ரேலோட ஒரு ஸ்பைஸ் சென்டர் மேலே அதாவது இஸ்ரேலோட உளவாளிகள் கூடியிருந்த இடம்னு சொல்லிட்டு ஒரு இடத்த இந்த ஹெஸ்புல் அடிச்சிருப்பாங்க அப்போவும் அதே தாக்குதலில் இந்த ஒரு ஏவுகணை தான் இந்த ஹெஸ்புல்லா பயன்படுத்தியிருந்தாங்க அதில் இஸ்ரேலுக்கு இழப்புகள்ன்றது கேஷுவாலிட்டிஸாகவே ஏற்பட்டுச்சு அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோஷனை இதனால் ஏற்படுத்த முடியும் இந்த அளவுக்கு இதை டெட்லியாக மாறது காரணமே இதில் யூஸ் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அமூனேஷன்ஸ் தான் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இலக்கை டேங்கை போயிட்டு அடிக்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி அதில் அமினேஷன்ஸை வச்சு அடிக்க முடியும் இதுவே ஒரு பீப்புள் கேதர் பண்ணுற இடம் இல்லை வந்து ஒரு கட்டிடத்தை போயிட்டு தகர்க்கறப்போ அதுக்கு மாதிரி அதுல டூ எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸ்பிளோசிவர்கெட்ஸை வச்சோம்னா அது அந்த பில்டிங் போயிட்டு சேதாரப்படுத்துறது மட்டும் இல்லாம அந்த வால்ஸை பெனட்ரேட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அதிக சக்தி வாய்ந்த ஏவுகணையாக இது மாறும் இப்போ இதை எஸ்புல்லா எப்படி பயன்படுத்திருக்காங்கன்னா நார்த்தன் இஸ்ரேலில் இருக்க முக்கியமான இடங்களில் இஸ்ரேல் இப்போ அவங்களோட அயன்டோம் பேட்ரிஸை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா சமீப நாட்களாக ஹெஸ்புல்லாவோட தாக்குதல்ன்றது இந்த நார்த்தன் இஸ்ரேலில் இஸ்ரேலால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ரொம்பவே அதிகமாக போயிட்டுருக்கு இந்த டைமில் தான் இதே நார்த்தன் இஸ்ரேலில் இஸ்ரேலோட பேஸஸ்க்கு பக்கத்தில் அதாவது பேஸில் இருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுகளில் இந்த அயன்டோம் பேட்ரிஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறத இந்த எஸ்புல்லா கவனிக்கிறாங்க இந்த அயன்டோம் பேட்டரிஸ் குறி வச்சு அவங்க கிட்ட இருக்க இந்த அலமஸ் ஏடி ஜிம் ஃபயர் பண்றாங்க அப்படி ஃபயர் பண்ணப்பட்ட அந்த ஏடி ஜிம்ன்றது லான்ச் பண்ணதுல இருந்து அந்த இஸ்ரேலோட அயன்டோம் போயிட்டு அடிக்கிற வரைக்கும் லைவ் ஃபுட்டேஜ் கீழே ஷேர் பண்ணிட்டு அந்த ஃபுட்டேஜ் தெளிவா பார்த்தனாலே தெரியும் ரெண்டு அயன்டோம் லான்சர்ஸ்ன்றது அந்த இடத்துல இருக்கு அது ரெண்டுத்தையும் இவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க அதுல ஒரு லாஞ்சரை போயிட்டு இது நேரடியாக மோதி சேதப்படுத்துது அந்த லான்ச்சர் பர்ஃபார்ம் பண்ண முடியாத அளவுக்கு அந்த லான்ச்சரை டேமேஜ் பண்ணிடுது இதுக்கப்புறம் அந்த விஷுவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோன்னா தெரியும் அதில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு தமிழ் மிசைல்ஸ் வரைக்கும் இன்டர்செப்டர் மிசைல்ஸ் வரைக்கும் இருந்திருக்கு ஆனால் அது எதுவுமே எக்ஸ்ப்ளோட் ஆகலை இது போயிட்டு மோதின இம்பேக்ட்ல அந்த மிசைல் லாஞ்சர் இருந்துட்டு டேமேஜ் ஆகியிருக்கே தவிர செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் எதுவுமே ஏற்படல ஸோ இதை வச்சு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பெர்ட்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருந்தது கண்டிப்பாக ஒரு டம்மியாக தான் இருந்திருக்கும் ஏன்னா உள்ள அளவுக்கு மிசைல்ஸை நீங்கள் லோட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஆன்டி டெங் ஐடர் மிசைல் போயிட்டு அதை அடிச்சதுன்னா செகண்ட்ரி எக்ஸ்ப்ளோஷன்றது ஏற்படும் இஸ்ரேல் வந்து இந்த ஹெஸ்புல்லாவை ஃபோல் பண்ணுறதுக்காக அவங்ககிட்ட இருக்க அந்த மிசைல்ஸ் வந்து ட்ரைன் பண்ணுறதுக்காக டீகாய்ஸாக அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க அதை தான் அடிச்சுட்டு இப்போ ஹெஸ்புல்லா டோம் அடிச்சுட்டுன்னு ஒரு கிளைம் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் ஹெஸ்புல்லா தரப்பில் ஒரு விஷயத்தை அடிச்சு சொல்கிறாங்க நாங்கள் அடித்தது டிகாய் எல்லாம் கிடையாது அந்த இடத்துல ரேடார்ஸ் இருக்கிறத நீங்கள் அந்த இமேஜில் தெளிவாக பார்ப்பீங்க நாங்கள் அடித்தது உண்மையான அயன்டோம் தான் ஆனால் அப்போ அந்த அயன்டோம்ன்றது ஆக்டிவேட் பண்ணப்படலை ஆக்டிவேட் பண்ணப்பட்டிருந்தா அதுல இன்டர்செப்டர் மிசைல் ஃபயர் ஆகுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த அயன்டோமை நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் ஒரு பெரிய கிளைமை வச்சிருக்காங்க எது எப்படியோ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும் இல்லை இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்தில் நிறைய ஆயுதங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் ஒரு பெரிய பிம்பமானது இருந்துச்சு ஆனால் இப்போ மாறி வர இந்த போர் முறை இந்த மாறி வர இந்த போர் காலகட்டத்தில் அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அப்படியே உடைக்கப்படுது இந்த ஆயுதம் இவ்ளோ மோசமா ஃபெயில் ஆயிடுச்சா இல்ல இந்த ஒரு அதை அத சொல்லிட்டு எல்லாத்தோட நிலைமையும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு சோ இன்னும் இந்த போரானது நடக்க நடக்க நிறைய ஆயுதங்களோட உண்மையான முகன்றது இந்த உலகத்துக்கு தெரிய வரும் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை முடிக்கிறது நல்லது சோ இந்த வீடியோ இருக்குன்றோம் இந்த வீடியோ பத்தி நீங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்பு அதுவாங்க இருந்து விடுப்பது உங்களுக்கு